Hi, welcome to Gugasini's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பீட்ரூட் அல்வா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட் அல்வாக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்திரலாம். 1/2 கப் துருவின பீட்ரூட் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட். இதுதான் கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். ரொம்ப வதங்கின பீட்ரூட் எடுக்காதீங்க. 4-5 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துக்கோங்க. 1 கப் பால் எடுத்திருக்கேன். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். அப்புறம் நெய்யில் வறுக்கிறதுக்காக முந்திரி பருப்பு, 2 ஏலக்காய், கருப்பு உலர்ந்த திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு நெய் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு வறுபட்டதும் அதை எடுத்துருங்க. இப்போ திராட்சையை போட்டுக்கோங்க. திராட்சை வறுபட்டுருச்சு, இப்போ எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்து வச்சிருக்க 2 ஏலக்காவை போட்டுக்கோங்க. ஏலக்காவும் நல்லா வறுபட்டுருச்சு, அதையும் எடுத்துருங்க. இப்போ நம்ம அந்த நெய்யில் எடுத்து வச்சிருக்க பீட்ரூட்டை ஃப்ரை பண்ண போகிறோம். பீட்ரூட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்க 1 கப் பாலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு சமைங்க. இந்த பால் வந்து நல்லா சூடாகி அப்படியே வத்தணும். வத்தி நல்லா பீட்ரூட் வந்து நல்லா கெட்டியாகணும். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்க, ஊத்துல பால் எல்லாமே நல்லா வத்திருச்சு. பீட்ரூட் வந்து நல்லா கட்டி ஆயிடுச்சு.
இந்த டைம் எடுத்து வச்சுருக்க 4 tablespoons சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து சுகர் இந்த அளவுக்கு போதும், அதனால் நான் 4 tablespoons யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கூடுதலாக ஸ்வீட் வேணும்னா கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விடுங்க. சுகர் ஆட் பண்ணதும் கொஞ்சம் தண்ணியாக பிரியும், அதுவும் திரும்ப கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து நீங்கள் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. திரும்ப ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் சுகர் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சுகர் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட பீட்ரூட் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்க, அதே வழுகுது. இதுக்கு வந்து நெய் கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ நம்ம பீட்ரூட் அல்வா இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஏலக்காய் பொடியை ஆட் பண்ணிக்க போகிறேன். நெய்யில் வறுத்த நெய் 2 ஏலக்காய், அதை வந்து தட்டி தூளாக்கி வச்சுருக்கேன், அதை நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா கலந்துக்கிட்டுக்கோங்க. இப்போது நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு, திராட்சை, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை இன்னொரு பிளேட்க்கு மாற்றிடலாம். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா குஹாசினிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.